க்ரோ வாட் இன்வெர்ட்டர், 3 kW சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்ட்டர். இப்போ வைஃபை கனெக்ஷன் நம்ம எப்படி இதில் மொபைலில் கனெக்ட் பண்ணி நம்ம வெளியில் இருந்தால், வெளியூரில் எங்கே இருந்தால் இன்வெர்ட்டர் எவ்வளோ ஒர்க் ஆகுது, எவ்வளோ பவர் ப்ரொடக்ஷன் ஆகுது, ஸோ அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான் நமக்கு இங்கே வைஃபை கனெக்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இன்வெர்ட்டரில் பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்க, அந்த டாங்கிளில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். நம்ம வீட்டிலே இருந்தால் இந்த வியூ பட்டனை ப்ரெஸ் பண்ணால் நமக்கு பவரு, வாட்ஸு எவ்வளோ வருதுன்னு என்னன்னு நமக்கு இதில் இங்கேயே பார்த்துடலாம். ஸோ இப்போ வெளியூரில் இருக்கிறப்ப நமக்கு தெரியாது பவர் ஒர்க் ஆகுதா இன்வெர்ட்டர், ஸோ அப்படி இல்லையா ஃபால்ட்டா அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினச்சா இந்த வைஃபை கனெக்ஷன் கண்டிப்பாக நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ. பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 mobile வேணும். 2 mobile, ஒரு மொபைல் பார்த்திங்கன்னா மொபைல் டேட்டா ப்ளஸ் ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணி கீழே வச்சிடணும். இதுதான் வைஃபை கனெக்ஷன் இப்போ நாங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இன்னொரு மொபைலில் ப்ளே ஸ்டோரில் பார்த்திங்கன்னா சைன் ஃபோன் அப்படின்ட்டு ஆப்பை வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கணும். இன்ஸ்டாலேஷன் பண்ணிங்கன்னா க்ரோ வாட் அப்படின்னு அதுவே டைட்டிலில் வரும். நம்ம பிளான்ட்டு நேமு, வீட்டில் வச்சுருக்கோன்னா அந்த வீடு ஏரியா எல்லாமே அதுலேயே, ப்ரோக்ராம் வந்து எத்தனை கிலோ வாட் சோலார் பேனல், ஸோ எல்லாமே நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம இதில் பார்த்துடலாம். அதை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஸ்கேன் கோடு வரும், அந்த ஸ்கேன் கோடை இந்த டாங்கிளில் கனெக்ட் பண்ணிடணும். இதுதான் அந்த வைஃபை கனெக்ஷன் பண்ணுற பென்ட்ரைவ் மெத்தடு தான் கொடுத்துருக்காங்க. இதுதான் இப்போ இன்வெர்ட்டரில் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்இடி பிளிங்கிங் ஆகும். கீழே உள்ளது பார்த்திங்கன்னா ஃபால்ட் அப்படின்னா ரீசெட் பட்டனு, நமக்கு வந்து இது ரீசெட் பண்ணிக்கலாம். ஃபால்ட்டுன்னு அந்த ரெட் கலர் லைட் இருந்துச்சுன்னா ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரீசெட் ஆகிக்கும். பேக் சைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா இதோட சீரியல் நம்பர், நம்ம கொடுத்துருக்காங்க. இன்வெர்ட்டருக்கும் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இது சீரியல் நம்பர் இருக்கும். இது எப்படி கனெக்ட் பண்ணுறோம் இன்வெர்ட்டரில் பென்ட்ரைவ் மெத்தடு மாதிரியே நமக்கு டாங்கிளில் அந்த இது கொடுத்துருப்பாங்க. சும்மா ப்ரெஸ் பண்ணி ஒரு ரைட் ஹேண்ட் சைடு கவரை திருப்பினீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இன்செர்ட் ஆகிக்கும். இது மாதிரி உள்ளே ப்ரெஸ் பண்ணி கவரை திருப்பிடணும். திருப்பினீங்கன்னா உங்களுக்கு லாக் ஆகிக்கும். ஸோ அப்புறம் நமக்கு உருவனாலும் வராது. மொபைல் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட இதை கிலோ வாட்டு, சீரியல் நம்பர், டாங்கிள் சீரியல் நம்பர் எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணிட்டால் இதில் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் லைட்டு வரும். அடுத்தது ப்ளூ கலர் லைட்டு கண்டினியூவாக வந்துச்சுன்னா வைஃபை இன்வெர்ட்டர் ஆன் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். தேங்க்யூ.